இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆன்லைன் சூதாட்டம் தொடர்பாக இவர் என்ன சொன்னார், அது நான் கிடப்பில் போட்டால் செத்தது செத்ததுதான் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் சட்டப்பேரவையில் இவருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண ஆளுநர் மாளிகை கணக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண பணம் எங்கே போச்சு அப்படின்றதெல்லாம் வந்துட்டு அப்புறம் தான் நிதியமைச்சர் பன்னீர் தியாகராஜன் வந்து கேள்வி எடுக்கணும். உடனே என்னாச்சு, அன்றைக்கி மதியானமே அப்ரூவ் பண்ணி அனுப்புறது. என்னது இது, என்ன அர்த்தம்? மாநில அரசுகளை ஒழிப்பது, முதல்ல முடக்குவது அப்புறம் ஒழிப்பது அப்படின்றது தான் மோடி அரசனுடைய உள்திட்டம் எஜெண்டா. அதை வந்துட்டு தான் இவர் சொல்கிறாரு, திஸ் இஸ் டேஞ்சரஸ், இது மிக அபாயகரமானது அப்படின்ட்டு. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை வச்சு தமிழ்நாட்டில் ஆட்சி கலைக்கிறதுக்கான ஒரு அடிப்படையை அவர் செய்கிறாருன்றது நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இவங்களுக்கு வந்துட்டு தமிழக அரசு குறி வைக்கிறாங்க அப்படின்ட்டு. 24 தேர்தலில் வந்துட்டு இந்த மக்களவைத் தேர்தலோடு தமிழ்நாடு அரசோடைய சட்டப்பேரவைத் தேர்தலையும் நடத்தணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த எய்மை வச்சு தான் சொல்லும்போது தான் ஆட்சியே கலைச்சாலும் கவலை இல்லை, உங்களை விடமாட்டோம் அப்படின்னு ஸ்டாலின் சொல்கிறதுக்கான காரணம். சொத்துக்கள் அஜித் பவார், பிரஃபுல் பட்டேல் இவங்களுடைய சொத்துக்களெல்லாம் முடக்கப்பட்டு இடியால் வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் அவங்கள வந்துட்டு கட்சியில் சேர்த்துக்கிட்டீங்க, கூட்டணியை பெருக்கிட்டீங்க, ஆட்சியை தக்க வச்சுக்கிறீங்க, அப்போ என்ன அர்த்தம் அதுக்கெல்லாம்? ஊழல்ன்றதெல்லாம் இவங்களுக்கு ஒரு பிரச்சனை எல்லாம் கிடையாது. மோடிக்கு ஒரே பிரச்சனை, ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும், மாநில அதிகாரத்தை இல்லாத மாநில கட்சிகளை இல்லாமல் செய்யணும், பிறகு மாநிலங்களே இல்லாத செய்யணும், பிறகு அந்த ஒற்றை ஆட்சியை வச்சுட்டு இவர் அந்த பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், ஒரே நாடு ஒரே அரசு அப்படின்ற ஒரு இடத்துக்கு வரணும். அதுதான் அவருடைய எய்ம். அப்போ இது எல்லாத்துக்குமே வந்து சிம்மசொப்பனமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா எதிர்கட்சி கூட்டணி. மோடியை வந்துட்டு அவங்க தட்டி விட்டுற பார்க்குறாங்க, யாரை கொண்டு வர பார்க்குறாங்க அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் இருக்கார் இல்லையா, யோகி ஆதித்யநாத், அவர் கொண்டு வர பார்க்குறாங்க. அது அவ்வளோ சாதாரணமாக நிகழ்ந்துடாது இந்த நாட்டை பொறுத்தவரை. மோடியே வந்துட்டு இங்கே அவுட் ஆஃப் ஸ்ட்ரெங்கில் இருக்கார் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அவருக்கு மிகப்பெரிய அளவிற்கு அவருடைய இமேஜ் டேமேஜ் ஆகிருக்கு. இப்போது அவர் இல்லை அப்படின்னும் போது யாரை வச்சு கொண்டு வரீங்க? ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்தி. இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை ஒரு பேட்டி எடுக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, மிக்க மகிழ்ச்சி. நேற்று முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் பேசிய பேச்சு வந்து பேசு பொருளாக மாறியிருக்கு தமிழ்நாட்டு அரசியலில் அப்படின்னு சொல்லலாம். மிக முக்கியமாக அவர் வந்து ஆளுநருக்கு எழுதிய ஒரு கடிதம், பல பக்க கடிதங்கள் சொல்ல கடிதம் அல்லது குற்றப்பத்திரிகை எப்படி வேணால் சொல்லலாம், அது வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையும் உண்டாக்கியிருக்கு. தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரியும் ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கு. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அவர் வந்து பேசிய அந்த சாராம்சம் அப்படின்றத நம்ம பார்த்தோன்னா, இந்த பாஜகவின் இந்த ஆட்சி வந்து பேராபத்து, நாட்டுக்கு பேராபத்து, யாரை ஆட்சியில் உட்கார வைக்கக்கூடாதுன்றது ரொம்ப முக்கியமானது அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த பேச்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் நேற்று பேசினதும் சரி, அதுக்கு முன்னாடி வந்துட்டு குடியரசுத் தலைவருக்கு எழுதின அந்த 19 பக்க கடிதமும் சரி, ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவை. ஏன்னா இது வந்துட்டு ஒரு ஜனநாயக நாடு, ஒரு கூட்டாட்சி குடியரசு, இங்கே மாநில அரசுகள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. அந்த மாநில அரசுகள் அரசமைப்பு சட்டத்தின்படி இயங்குகின்றனவா என்பதை பார்ப்பதற்காக, ஒரு வழிகாட்டுதலுக்காக நியமிக்கப்படுபவர்கள் தான் ஆளுநர்கள். ஆனால் இந்த அரசு, மோடி அரசு, ஆளுநர்களை வைத்து எதிர்கட்சி அரசுகளை முடக்க முற்படுகிறது. அதுதான் இப்பொழுது பிரச்சனையே. தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தான் மக்களிடையே வந்துட்டு பதில் சொல்ல வேண்டிய ஒரு பொறுப்புணர்வு இருக்கிறது. முன்னாடி இங்கே இருந்தார் பன்வாரிலால் புரோஹித் அப்படின்னு மேயர், அது ஆளுநராக இருந்தார். அவர் இப்போ பஞ்சாபுக்கு மாற்றப்பட்டார். உடனே அதுக்காக யாராவது கவலைப்பட்டாங்களா? இல்லை. என்ன காரணம்னா, அவருக்கு வந்துட்டு ஹி ஹோல்ஸ் நோ ரெஸ்பான்சிபிலிட்டி, அவருக்கு எந்த பொறுப்புமே கிடையாது, நோ அக்கௌண்டபிலிட்டி, யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தார், போயிட்டார், உடனே இவர் வராரு. அவ்வளவுதான் ஆளுநரை பொறுத்த வரைக்கும். ஆனால் எல்லாத்தையுமே, எல்லா எதிர்பார்ப்பும் யார் மேலே அப்படின்னா ஆளுங்கட்சிகளோடு தான். ஏன்னா அவங்க தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு அரசு செயல்படுறதை வந்துட்டு ஒரு ஆளுநர் வந்துட்டு என்னுடைய விருப்பத்தின்படி இல்லை, எனக்கு அது ஏற்புடையதாக இல்லை, நான் இதை செய்ய மாட்டேன், நான் இதை கிடப்பில் போடுவேன், நான் இதை கிடப்பில் போட்டால் அது செத்து போய்விட்டதாக அர்த்தம், இப்படி எல்லாம் பேசுறது அப்படின்றது வந்துட்டு ஜனநாயகத்திற்கு முற்றிலும் விரோதமானது. இல்லை, அவருக்கு கேள்வி கேட்குற அதிகாரமே கிடையாது. கேள்வி கேட்கலாம், இன் லைன் வித் கான்ஸ்டிடியூஷன். இந்திய அரசு இப்போ மாநில அரசுடைய அதிகாரம் என்னன்னு சொல்லியிருக்கு, ஒன்றிய அரசுடைய அதிகாரம் என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கு. இருவருக்குமான இசைவு பட்டியலும் மூணாவது பட்டியலும் ஒன்று இருக்குது, கன்கரண்ட் லிஸ்ட்டு. அப்போ இதில் இருக்கக்கூடிய அதிகாரத்துக்கு உட்பட்டு தான் சட்டம் இயற்ற முடியும். அப்போ அது சட்டம் இயற்றும் போது அதன் மீது கேள்வி தாராளமாக இருக்கலாம். ஆனால் போட்டுக்கிட்டு உட்காந்துடுறதுன்றது எப்படி? தட் இஸ் நாட் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்கள் கொடுத்த, நீங்கள் சட்டப்பேரவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களால் நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டத்தை, சட்ட வரைவை
அப்படியே வச்சுக்கிட்டு உட்காந்துடுறதுன்றது என்னது? அது மேலே கேள்வி கேட்கலாம். அதுக்கு வந்துட்டு பதில் சொல்ல வேண்டிய கடமை வந்துட்டு உண்டு. ஏன்னா கான்ஸ்டியூஷன் படி இது நடந்திருக்கா அப்படின்றத அதை பார்க்கணும். இவர் தாராளமாக அவர் பார்க்கலாம், ஆனால் இவர் அதை செய்யறது இல்லையே. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஆன்லைன் சூதாட்டம் தொடர்பாக இவர் என்ன சொன்னார், அது நான் கிடப்பில் போட்டால் செத்தது செத்ததான் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் சட்டப்பேரவையில் இவருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண ஆளுநர் மாளிகை கணக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண பணம் எங்கே போச்சு அப்படின்றதெல்லாம் வந்துட்டு அப்புறம் தான் நிதியமைச்சர் பன்னீர் தியாகராஜர் வந்துட்டு கேள்வி எடுக்கணும். உடனே என்னாச்சு, அன்றைக்கி மதியானமே அப்ரூவ் பண்ணி அனுப்புறது என்னது, இது என்ன அர்த்தம்? அப்போது அது வரைக்கும் பாருங்கள், 28 பேர் தற்கொலை பண்ணாங்க, செத்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் யாராவது ஒருத்தர், அப்போ இந்த ஆன்லைன் ரம்மி தானே வந்துட்டு உயிரை பறிக்குதுன்றது சரியாக போச்சு. அப்போ நீங்கள் இந்த காலகாலத்தில் கொடுத்துருந்தீங்கன்னா அதில் எத்தனை உயிர்களை காப்பாற்றிருக்கலாம். கெட்ட பழக்கம் தான், ஆனால் தடுத்து நிறுத்த வேண்டிய இடம் வந்துட்டு இருக்கு இல்லையா மக்கள், இது அரசுக்கிட்ட. தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மக்களுக்காக ஏற்று வரும்பொழுது அதை நிறைவேற்றக்கூடிய சட்டத்தை வந்துட்டு முடக்கி வைக்கக்கூடிய உரிமை இவருக்கு கிடையவே கிடையாது. இதெல்லாம் தான் சேர்ந்து ஒரு பெரிய அளவுக்கு அந்த கடிதத்தை எழுதி வச்சிருக்கு ஸ்டாலின். ரெண்டாவது ஊழல் வழக்கு அப்படி இப்படிலாம் அவர் சொல்கிறாரு. ஊழல் வழக்கு அப்படின்னு வரும்போது யாராக இருந்தாலும் விசாரணை அமைப்புக்கு வந்துட்டு அந்த அங்கீகாரம் கொடுக்க வேண்டியதானா, அனுமதி கொடுக்க வேண்டியதானா, ஏன் அதை வந்துட்டு தடுக்கிறாரு? அப்போது அவருக்கு ஒரு அரசியல் உள்நோக்கம் இருக்குது, அந்த உள்நோக்கத்தோடு அவர் பேசுகிறது வெளிப்பட்டு போச்சு. இதெல்லாம் தான் வந்துட்டு ஸ்டாலின் பேசுகிறதுக்கான காரணம். இன்னொரு முக்கிய காரணம், மாநில அரசுகளை ஒழிப்பது, முதல்ல முடக்குவது அப்புறம் ஒழிப்பது அப்படின்றது தான் மோடி அரசனுடைய உள்திட்டம் எஜெண்டா. அதை வந்துட்டு தான் இவர் சொல்கிறாரு, திஸ் இஸ் டேஞ்சரஸ், இது மிக அபாயகரமானது அப்படின்ட்டு. அப்போது ஒரு ஃபேசிஸ்ட் ரெஜிமாக தான் வந்துட்டு இங்கே இருக்குது. அதிகார பறிப்பு, அடிப்படை உரிமைகள் பறிப்பு, மாநில அதிகாரங்கள் பறிப்பு, இப்படி எல்லாம் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னோம்னா, ஒரு எதிர்கால தொடர்பான ஒரு பெரிய கேள்வி எழுப்புது. இந்த நாட்டில் இன்றைக்கி எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷனே கிடையாது. காரணம் என்னென்னா, பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் வந்துட்டு செயல்பட விடாமல் முடக்கப்படுகின்றன, பிறகு விற்கப்படுகின்றன அல்லது கலைக்கப்படுகின்றன. அப்போ என்ன ஆகும், எங்கேருந்து எம்ப்ளாய்மெண்ட் வரும், வெறும் ப்ரைவேட்லேருந்து கொடுக்கக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் போருமா? இப்போ இவ்வளவு கேள்வி கிடக்கும், ஒரே பதில் என்னென்னா, இந்த மோடி அரசுடைய செயல்பாடு. அவங்க ஊக்குவிக்கிறதை வச்சுக்கிட்டு தான் இவர் இங்கே ஆர்என்ட்ரவி செயல்படுறாரு. அப்போது இந்த செயல்பாட்டை வந்துட்டு குடியரசுத் தலைவருடைய கவனத்தை கொண்டு போய் இதை சரி பண்ணுங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு. இல்லை, இது அவர் குறிப்பிடும்போது முக்கியமான விஷயம் சொல்கிறாரு, இந்த ஆட்சியே கலைக்கப்படும் அபாயம் கூட இருக்குது. ஆமாம், அதனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படக்கூடாது, நம்மளோட ஒரே நோக்கம் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது, அந்த யார் ஆட்சிக்கு வரணும் அப்படின்றது முக்கியம் இல்லை, இப்போ யார் ஆட்சியிலேருந்து துரத்தணும், எடுக்கணும், அகற்றப்படணும் அப்படின்ற ஒரு முக்கிய ஒரு பேச்சை வந்து அதுதான் முக்கியமாக பார்க்கப்படுது. இந்த ஆட்சி கலைக்கப்படும் அபாயம் கூட இருக்குது அப்படின்றது எதனால் அப்படி ஒரு வார்த்தையை அவர் பிரயோகப்படுத்த, அவர் என்ன சொல்கிறாரு ஒரு கடிதத்தில் வந்துட்டு, இந்த ஆளுநர் வந்துட்டு பத்திரிகைகளுக்கு கொடுத்த ஒரு விளக்கத்தில், செந்தில் பாலாஜியை வந்துட்டு தொடர்ந்து அமைச்சராக நீடிக்க விடுறதுன்றது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கும். அவர் மருத்துவமனையில் இருக்கார், அவர் தொடர்பான எல்லா வாக்குமூலங்களும் பெற்றிருக்கீங்க, என்ன அவர் வச்சு கையெழுத்து போட்டு கொடுக்கல, அவர் கையெழுத்து போடலை, இல்லை இவங்க எழுதின வாக்குமூலத்தில் அவர் கையெழுத்து போடலை, இவ்வளவுதான். மற்றபடி எல்லா விசாரணையும் அவர்கிட்ட புகார் கொடுத்தவங்ககிட்ட இந்த வாக்குமூலம் எல்லாம் பெறப்பட்டு விட்டது. அப்போ அது வந்துட்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தணும் என்ன அர்த்தம், சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை வச்சு தமிழ்நாட்டில் ஆட்சி கலைக்கிறதுக்கான ஒரு அடிப்படை அவர் செய்கிறாருன்றது நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இவங்களுக்கு வந்துட்டு தமிழக அரசு குறி வைக்கிறாங்க அப்படின்னு 24 தேர்தலில் வந்துட்டு இந்த மக்களவைத் தேர்தலோடு தமிழ்நாடு அரசோடைய சட்டப்பேரவைத் தேர்தலையும் நடத்தணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த எய்மை வச்சு தான் சொல்லும்போது தான் ஆட்சியே கலைச்சாலும் கவலை இல்லை, உங்களை விடமாட்டோம் அப்படின்னு ஸ்டாலின் சொல்கிறதுக்கான காரணம். இந்த ஆட்சியை கலைத்தாலும் கவலை இல்லை அப்படின்றது செந்தில் பாலாஜி குறிப்பிட்டு எதுவும், செந்தில் பாலாஜியில் பொதுவாக பல்வேறுபட்ட அரசே முடக்கப்படுது, 14 சட்ட வரைவுகள் வந்துட்டு முடக்கப்படுகின்றன அர்த்தம், ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் தெளிவாக ரகுபதி, சட்டமைச்சர் ரகுபதி ஒரு பதிலும் கொடுத்துருந்தாரு. இந்த நாடு முழுவதும் இருக்கிறவங்க எழுதிட்டாங்க, செந்தில் பாலாஜி விடயத்தில் நீங்கள் அவரை டிஸ்மிஸ் பண்ணது தப்பு, உங்களுக்கு அந்த அதிகாரமே இல்லைன்னு இந்த நாடு முழுவதும் சொல்லிட்டாங்க. கடைசியில் இவரும் 4 மணி நேரத்தில் அதை நிறுத்தி வைக்கிறேன்னு சொல்லிட்டார். என்ன அர்த்தம், இப்போது நீங்கள் வந்துட்டு வித்தவுட் சென்ஸ் இதை பண்ணியிருக்கணும், எந்த விதமான யோசனையின்றி பண்ணியிருக்கணும், இல்லை தூண்டுதலின் பேரில் பண்ணியிருக்கணும். தூண்டுதலின் பேரில் பண்ணோன்னா இந்திய ஒன்றிய அரசு ஆனால் நிறுத்திட்டாரு 4 மணி நேரத்தில். அதனால தான் இவரே பண்ணியிருக்கிறாரு அப்படின்னோம்னா, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அவசரப்பட்டு என் அதிகாரத்தை நான் செயல்படுத்தி காட்டுறேன், உடனே அவங்க தலையிட்டு இது தப்பாக போகணும்னு சொல்லிட்டு இதை நிறுத்தி வைக்கணும்னு நிறுத்தி வைக்கிறார். அப்போ இதை எப்படி ஏற்றுக்கிறது, இதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை வந்துட்டு நீக்கக்கூடிய அதிகாரம் மக்கள்கிட்டே தான் இருக்குது, 5 வருஷத்துக்கு ஒரு முறை. இவர் போகிறாரு, இவருடைய அரசுக்கு அதிருப்தி மேலே அதிருப்தி இருக்குதுன்னா மக்கள் எதிர்த்து வாக்களிக்க போகிறாங்க, அது முடிஞ்சு போச்சு. இந்திய ஜனநாயகம் அப்படி தான் வரையறுக்கப்பட்டிருக்குது. இவங்க நடுவில் பூந்து குழப்பறதுன்றது என்னது, வாட் யூ ஆர் ரெஸ்பான்சிபிள்? இப்போ நான் போகிற மருத்துவமனையில் போகிறேன், எனக்கான மருத்துவ செலவு ஒரு காப்பீட்டு திட்டம், கவர்னர் காப்பீட்டு திட்டமாக அது தமிழக முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம். அப்போ இந்த அடிப்படையில் தான் ஒரு சாதாரண குடிமகனுக்கும் ஒரு மாநில அரசுக்குமான உறவு நேரடியாக இருக்குது. இந்த இடத்துல தான் நம்ம எல்லாத்தையுமே யோசிக்கணும். அப்போது பொறுப்புள்ள ஒரு அரசை செயல்பட விடாமல் தடுப்பது என்பது அரசமைப்பு ரீதியாக ஒரு குற்றம், அதுதான் இவ்வளோ பெரிய சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு.
முதலமைச்சர் அவர்கள் பேசும்போது முக்கியமாக குறிப்பிட்ட இன்னொரு விஷயம் எதிர்கட்சிகளின் அந்த ஒற்றுமை. இந்த எதிர்கட்சிகள் ஒற்றுமை தான் பாஜகவையும் மோடி அவர்களையுமே வந்து தூங்க விடாமல் பண்ணுது அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காரு. அவர் 17-18 பெங்களூரில் நடக்க போகிற அந்த எதிர்கட்சி இதுலேயும் முக்கியமான விஷயங்கள்லாம் பேசப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதிர்கட்சிகளின் இந்த ஒற்றுமை தான் பாஜகவை உண்மையாகவே இந்த மாதிரிலாம் பண்ண சொல்லுதா, இந்த மாதிரியான பாட்னா விஷயமாக இருக்கட்டும், பாட்னாவில் நடந்த முதல் கூட்டம், இரண்டாவது கூட்டம் இப்போ நடக்க போகுது, அதுக்கப்புறம் மகாராஷ்டிராவில் நடந்த விஷயங்கள், இப்போ செந்தில் பாலாஜிக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாமே இதோட இப்போ எதிரொலி தானா? நிச்சயமாக. அவர் வந்துட்டு ஒரு விடயத்தை குறிப்பிடுறாரு, காங்கிரஸ் அல்லாத ஒரு மூன்றாவது அணி அமைக்க முயற்சிங்க அப்படின்ட்டு எனக்கு ஆலோசனை சொல்லப்பட்டது. யார் சொன்னது? அப்போ நீங்கள் கவனிக்கணும், காங்கிரஸ் அல்லாத மூன்றாவது அணி அப்படின்னோம்னா எதிர்கட்சிகளுடைய அந்த அடி வந்துட்டு பலவீனப்படுது. அப்போது அதுக்கு நான் ஒத்துக்கறல, அதான் இந்த பிரச்சனையே அப்படின்னாரு. காங்கிரஸை மையப்படுத்தியும் காங்கிரஸோடு சேர்ந்து ஒரு எதிர்கட்சி அணியை அமைக்கணும் அப்படின்றது தான் வந்துட்டு என்னோடய முயற்சி. ஏன்னா கடந்த தேர்தலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஜக வாங்கினது 32% ஓட்டு, எதிர்கட்சிகள் அதனுடைய கூட்டணி கட்சிகளோடு சேர்த்து 32% ஓட்டு, காங்கிரஸ் வந்துட்டு தனித்து வாங்கினது 19% ஓட்டு. அப்போ பாஜகவுக்கு எதிராக விழுந்த வாக்குகள் வந்துட்டு பார்த்திங்கன்னா 63%, பாஜக கூட்டணிக்கு எதிராக விழுந்த வாக்குகள் 63%. அதில் இந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், அப்புறம் இந்த தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதி, அப்புறம் இந்த இவர் ஒரிசாவில் இருக்கக்கூடிய பிஜு பட்நாயக்கினுடைய அந்த ஜனதாதள், அந்த கட்சிகள் எல்லாம் தவிர்த்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 50% இந்த எதிர்கட்சிகளை வச்சுட்டு நீங்கள் கன்சல்டேட் பண்ண முடியும், 50-55%. அப்போ இதுதான் இவங்க மோடிக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக். ஏன்னா கன்சல்டேட் ஆகிறாங்க, ஒரு 450 தொகுதிகள் வரைக்கும் 1-1 அப்படின்னு கண்டெஸ்ட் போட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக தோற்றுருவாங்க பிஜேபி. பிஜேபிக்கு வாய்ப்பு இல்லை, ஒரே வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கிறது நான் சொன்னது தான் இவிஎம் தான். அந்த இவிஎம் வந்துட்டு எல்லாரும் ஒன்றா நிற்கும் போது மக்களுடைய அதிருப்தி நீங்கள் அதிகபட்சம் இருக்குது மோடி அரசுக்கு எதிராக. இந்த அதிருப்தி இருக்கக்கூடிய சூழலை அதை பயன்படுத்திட முடியாது, அந்த ஏமாற்று வேலை செஞ்சால் ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகிடும். ஸோ அதனால் அவர் கவலைப்படுறார். அப்போ என்ன பண்ணுறாரு, ஒன்று வழிக்கு வா இல்லை உள்ள, ஐதர் டீல் ஆர் ஜெயில் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாரு. இப்போது சத்யேந்திர ஜெயின், மணிஷ் சிசோதியா ரெண்டு பேரும் தூக்கி உள்ளே வச்சாங்க, என்ன கண்டுபிடிச்சிங்க? ஏதுமில்ல. சஞ்சய் ரவுட் தூக்கி உள்ளே வச்சுங்க, என்ன சார்ஜ்? ஒன்றும் இல்லை. அதே நேரத்தில் சொத்துக்கள் அஜித் பவார், ரஃபுல் பட்டேல் இவங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் முடக்கப்பட்டு இடியால் வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் அவங்கள வந்துட்டு கட்சியில் சேர்த்துக்கிட்டீங்க, கூட்டணியை பெருக்கிட்டீங்க, ஆட்சியை தக்க வச்சுக்கிறீங்க. அப்போ என்ன அர்த்தம் அதுக்கெல்லாம்? ஊழல்ன்றதெல்லாம் இவங்களுக்கு ஒரு பிரச்சனையெல்லாம் கிடையாது மோடிக்கு. மோடிக்கு ஒரே பிரச்சனை, ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும், மாநில அதிகாரத்தை இல்லாத மாநில கட்சிகளை இல்லாமல் செய்யணும், பிறகு மாநிலங்களே இல்லாத செய்யணும், பிறகு அந்த ஒற்றை ஆட்சியை வச்சுட்டு இவர் அந்த பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், ஒரே நாடு ஒரே அரசு அப்படின்ற ஒரு இடத்துக்கு வரணும், அதுதான் அவருடைய எய்ம். அப்போ இது எல்லாத்துக்குமே வந்து சிம்மசொப்பனமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா எதிர்கட்சி கூட்டணி. அதனால தான் இதை வந்துட்டு அவர் சுட்டி காட்டுறார். சமீபத்தில் சுப்பிரமணிய சுவாமி அவர்களை விமான நிலையத்தில் பேட்டி எடுக்கும்போது ஒரு விஷயம் சொல்கிறாரு, அடுத்து பாஜக ஆட்சி தான், ஆனால் மோடி பிரதமரா அப்படின்றது தான் கேள்விக்குறின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறார். எதனால் அந்த ஒரு கேள்விக்குறி அப்படி? ஆர்எஸ்எஸ்க்கு வந்துட்டு மோடி அரசு மேலே வந்துட்டு ரொம்ப பெரிய நம்பிக்கையின்மை ஏற்பட்டுச்சு, அவங்களுக்குள்ள அந்த டிஃப்ரென்சஸ் அது போன முறையே வெடிச்சுது, ஆனால் அவங்க அதை அப்படியே சாமர்த்தியமாக அமைக்கிட்டாங்க. என்ன அப்படின்னம்னா மோடி வந்துட்டு தன்னை மையப்படுத்தி முன்னிலைப்படுத்தி எல்லாத்தையும் செஞ்சுட்டு வர்றாரு. அது வந்து ஆர்எஸ்எஸ்க்கு விருப்பம் இல்லை, விருப்பம் இல்லை. அதனால் ஆர்எஸ்எஸ்க்கும் அவங்களுக்கும் ஒரு முட்டல் மோதல் இருக்குது. ரெண்டாவது, இவங்க சொல்லக்கூடிய ஆட்கள் எல்லாம் அவர் அமைச்சர் ஆக்குறதில்ல, அவங்க சொல்லக்கூடிய ஆட்களை ஒரு கட்சியினுடைய தலைவர்களாகவும் ஆக்குறதில்ல. இதை நல்லா நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், ஆர்எஸ்எஸ்க்கு வெளியிலேருந்து இருக்கிறவங்களை தான் கொண்டாந்து, அது முருகனாக இருந்தாலும் சரி அண்ணாமலையாக இருந்தாலும் சரி கட்சித் தலைவரை கொண்டாந்து போடுறாங்க. புரியுதுங்களா? ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்திருக்கவங்களும் இன்றைக்கி பழைய தலைவர்கள் ஆகிட்டாங்க. ஒன்று, அவங்களுக்கு எந்த இடமும் இல்லை, இல்லை கவர்னராகி எங்காவது ஒரு மாநிலத்தில் தூக்கி போட்டுருவாங்க, அவ்வளோதான். அப்போ ஆர்எஸ்எஸ்க்கு வந்துட்டு இவங்க மேலே ஒரு பெரிய கிரெட்ஜி இருக்குது. ஸோ அவங்க சொல்கிறாங்க, ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் மோடியை நீக்கிறதுன்றது அவ்வளோ சாதாரணம் கிடையாது ஆர்எஸ்எஸை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி பிஜேபி ஜெயிக்கணும்னா கூட ஆர்எஸ்எஸ்னுடைய கேடருடைய சப்போர்ட் வேணும். ஏன்னா அவங்க தான் போயிட்டு யார் யாரெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்கன்றதெல்லாம் கண்டுபிடிச்சி அவங்களெல்லாம் வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கக்கூடிய வேலையெல்லாம் வந்து செய்கிறாங்க. பண்ணா புரொஃபுக்ஸுக்கு பேர் நம்ம இதெல்லாம் பற்றி பேசியிருக்கிறோம். அப்போது மோடியை வந்துட்டு அவங்க தட்டி விட்டுற பார்க்குறாங்க, யாரை கொண்டு வர பார்க்குறாங்க அப்படின்னம்னா உத்தரப்பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் இருக்கார் இல்லையா, யோகி ஆதித்யநாத், அவரை கொண்டு வர பார்க்குறாங்க. அது அவ்வளோ சாதாரணமாக நிகழ்ந்துடாது இந்த நாட்டை பொறுத்தவரை. மோடியே வந்துட்டு இங்கே அவுட் ஆஃப் ஸ்ட்ரெங்க்த்தில் இருக்கார் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அவருக்கு மிகப்பெரிய அளவிற்கு அவருடைய இமேஜ் டேமேஜ் ஆகிருக்கு. இப்போது அவர் இல்லை அப்படின்னும் போது யாரை வச்சு கொண்டு வருவீங்க?
ஸோ இது ஒரு பெரிய சிக்கல். குஜராத்தில் நடந்த அந்த சூரத் நீதிமன்றத்தில் ராகுல் காந்தி அவர்களுக்கு நடந்த இந்த வழக்கினோட தீர்ப்பு, இந்த தீர்ப்பு பாஜகவுக்கான பதிலடியாக எடுத்துக்க முடியுமா? அந்த தீர்ப்பு வந்து காங்கிரஸுக்கு எதிராக இருந்தாலும் ராகுல் காந்திக்கு எதிராக இருந்தாலும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அடி வந்து பாஜகவுக்கு தான் இருக்கும், அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு அடிப்படுது. அது உண்மையா? எல்லாருக்குமே தெரியும் ஒரு அவதூறு வழக்கில் வந்துட்டு அதிகபட்ச தண்டனை கொடுக்கறதுன்றது இந்திய வரலாற்றில் நடக்காத ஒன்று. அந்த சட்டத்தில் 2 வருஷம் இருக்குது, 1.5 வருஷத்தை கொடுத்துட்டாங்க. 2 வருஷம் நீ வந்துட்டு ஜெயிலுக்கு போயிட்டேன் அப்படின்னா 6 வருஷம் தேர்தலில் போட்டியிட முடியாது. இது இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு போக போகுது. குஜராத்தினுடைய உயர்நீதிமன்றம் கொடுத்த அந்த தீர்ப்புக்கு எதிராக, அதாவது நான் கன்விக்ஷனை ஸ்டாப் பண்ணி வைக்க மாட்டேன், தண்டனையை நான் நிறுத்தி வைக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு எதிராக அவங்க போக போகிறாங்க உச்சநீதிமன்றத்துக்கு. நிச்சயம் உச்சநீதிமன்றத்தை உடச்சத்துக்கு எரிய போகுது. விசாரணை நடத்தி இடத்தை முடிச்சுட்டு எழுதி தீர்ப்புவாங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்ட்டு. ஏன்னா இந்தியாவினுடைய ஹையஸ்ட் அப்பீல் கோர்ட் வந்துட்டு உச்சநீதிமன்றம் தான். அது வரைக்கும் போய் தான் எந்த ஒரு விஷயத்தையும் உறுதி பண்ணணும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஊழல் வழக்காக எதுவாக கடைசி அங்கே கொடுத்தா முடியும். அங்கே உறுதிப்படுத்துகிற ஒன்று தான் ஒருத்தருக்கு தூக்கு தண்டனையோ ஆயுள் தண்டனையோ வாழ்நாள் ஃபுல்லாக சிறைச்சாலையோ இது நடக்கும். அப்போ அந்த இடம் வரைக்கும் உச்சநீதிமன்றம் இதை சம்மதிக்காது, இதை ஏற்காது. இவ்வளோ காலம் வந்துட்டு இந்த வழக்கை நடத்துறது இந்த மாதிரிலாம் சொன்னது, மோடியை பற்றி பேசிட்டாரு, அது ஒரு கம்யூனிட்டியை பற்றி பேசுனது அப்படின்னா மக்கள் மன்றத்தில் அதை பிரதிபலிக்கும்ல. எப்படி அது வந்துட்டு மக்கள் ஏற்றுக்க போகிறாங்க? எனவே இதை உங்களுக்கு பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய செயல், அவங்க புரியாதே செஞ்சு மாட்டிக்கிட்டாங்க. இப்போ தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் வாக்குறுதிகளை நிறைவேற்றுறதில் திமுக அரசு ஒன்று ஒன்றா பண்ணிகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஆனாலும் இந்த மகளிர் உரிமை தொகை, இப்போ வந்து கலைஞர் உரிமை தொகை அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றியிருக்காங்க, இதில் கொடுக்கப்பட்ட இந்த நிபந்தனைகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அப்போ கொடுக்கப்பட்ட அந்த இது வந்து பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது, பொதுவாக மகளிருக்கு உரிமை தொகை அப்படின்னாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிபந்தனைகளோடு தான் சிலருக்கு தான் கொடுக்குறதா நம்ம முதல்வர்கள் அந்த நிபந்தனைகளை சொல்லியிருக்காரு. இது மக்கள் மனதில் எப்படியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு? மக்களில் வந்துட்டு ஒரு சிலர் என்னென்னா மகளிருக்கு உரிமை தொகைன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கொடுத்துட வேண்டியதுதான் அப்படின்றாங்க. சம்பளத்தாரர்கள் இருக்காங்க, ரைட்டுங்களா, பணக்காரர்கள் இருக்காங்க, எல்லாமே வந்துட்டு குடும்ப தலைவர்கள் தான். ஆனால் யாருக்கு டிசர்விங், 1000 ரூபா அப்படின்றது யாருக்கு பெருசாக பயன்படுறோம்னா சாதாரண ஏழை மக்கள், அன்றாட காட்சிங்க, லேபராக இருக்கிறவங்க, அவங்களுக்கு தான். அது அவங்கள தேர்ந்தெடுக்கிறதுக்கான இந்த அடிப்படையை சொல்கிறது தான் வந்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, நிபந்தனைன்றாங்க. அது நிபந்தனை கிடையாது. இப்போது நம்ம இருக்கோம், நான் வீடு வாசலோடு இருக்கேன், எனக்கு 1000 ரூபா வேணும்னு நான் எப்படி கேட்கலாம்? முடியாது. ஒரு கடை வச்சிட்ருக்கிறவர், அவர் ஒவ்வொரு நாளும் 1000-2000 சம்பாதிக்கிறார், அவருக்கு எதுக்கு? ஒரு காய்கறி கடைக்காரர் எப்படி? ஆனால் ஒரு பிளாட்ஃபார்மில் போட்டுக்கிட்டு ஒரு சாதாரணமாக பூ விற்கிறவங்க ஷீ டிசர்வ் தட். இப்படி தான் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி கிராமப்புறங்களில் வயலில் வேலை செய்கிறவங்க, மற்றவங்க, அந்த மாதிரி குடும்ப பெண்களுக்கு அது 1000 ரூபா கொடுக்கணும். எனவே எல்லாருக்கும் தூக்கி கொடுத்துரு, நிதம் சொல்லிட்டே அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு ஒரு சரியான வளமான ஒரு வாதமாகாது. இல்லை, இது எப்படி நடைமுறைப்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்க சார்? ஏன்னா நிறைய இதில் ப்ரொசீஜர் இருக்குது, அவங்கள எல்லாமே தேர்ந்தெடுக்கணும், அவங்க யார் யாரெல்லாம் கரெக்டான அது இப்படி இருக்காங்கன்றதை நம்ம தேர்ந்தெடுக்க முடியும். இந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும்னு நினைக்கிறீங்க? தாராளமாக ஒரே ஒரு ஃபார்மேட் அவங்க ஃபில்லப் பண்ண போகிறாங்க. அதில் சொத்து பதிப்பு என்ன, இன்கம் டேக்ஸ் கட்டுறீங்களா, மாத சம்பளம் என்ன, அதெல்லாம் டீட்டெயிலாக கேட்க போகிறாங்க. செல்ஃபோன் வச்சுருக்கிறீங்களா, என்ன செல்ஃபோன் வச்சுருக்கீங்க தெரிஞ்சிடாது. 1000 ரூபாய் கூட வகையில்லாத வந்துட்டு 20,000 செல்ஃபோன் வச்சுருப்பாங்களா, முடிச்சு போச்சு, அவ்வளோதான். அதை வச்சே பண்ணிடலாம். மிக்க நன்றி சார், இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காகவும் ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்காகவும் பல்வேறு அரசியல் சார்ந்த கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு ரெட்ரோலுக்ஸின் சார்பாக மிக்க நன்றி. மிக்க நன்றி.